குறிப்பாக இந்த வடசென்னை அணுகு நிலையம் த்ரீ என்பது 2010 முத்தமிழர் கலைஞர் அவர்களால் 800 MW அளவிற்கு அடமலினுடைய உற்பத்திக்கான திட்டம் அறிவிக்கப்பட்டு, குறிப்பாக இந்த 800 MW உற்பத்தி என்பது 2019 உற்பத்தியை தொடங்கியிருக்க வேண்டும். குறிப்பிட்ட காலத்தில் இந்த பணிகள் நிறைவு பெறவில்லை, முடிக்கப்படவில்லை. மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மின்வாரியத்தினுடைய ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட பொழுது 2010 அறிவிக்கப்பட்ட திட்டம் இன்னும் முழுமை பெறாமல் உற்பத்தியை தொடங்காமல் உள்ளது. மிக விரைவாக இந்த பணிகளை முடித்து உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்று வாரியத்திற்கு உத்தரவுகளை வழங்கினார். மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டு 8,723 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் என்பது 83 விழுக்காடு பணிகளை இன்று வரை நிறைவு செய்திருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் இன்னும் 6 மாத காலத்தில் முழுவதுமாக நிறைவு செய்து வருகின்ற டிசம்பர் மாதம் இறுதிக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு வணிக ரீதியான உற்பத்தியை வடசென்னை அனல் மின் நிலையத்துடைய நிலை 3 என்பது டிசம்பர் 2022 உற்பத்தியை தொடங்குவதற்கான பணிகளை மிக வேகமாக விரைவுபடுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய மின் தேவை என்பது இந்த கடந்த ஓராண்டு காலத்தில் 14,500 MW என்ற நிலையில் கடந்த காலங்களில் இருந்த நிலை மாறி இப்பொழுது 16,500 MW அளவிற்கு சராசரி தேவையை அதிகரித்துள்ளன. இந்த தேவையை அதிகரிக்கக்கூடிய வகையில் நம்முடைய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். உற்பத்தி அதிகரிக்கின்ற அந்த சூழலில் விநியோகத்திற்கான கட்டமைப்பையும் நாம் வலுப்படுத்த வேண்டும் என்பது மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு. அதன் அடிப்படையில் பணிகள் இப்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வரக்கூடிய 5 ஆண்டுகளில் அடுத்த 5 ஆண்டுகளில் 6,220 MW அளவிற்கு கூடுதலாக நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய சொந்த உற்பத்தி என்பது நிறுவனங்கள் இணைப்பதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு இந்த பணிகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதல் உற்பத்தியை தொடங்குவது இந்த வடசென்னை அனல் மின் நிலையம் நிலையுடைய அந்த ஸ்டேஜ் 3 என்பது வருகின்ற டிசம்பர் 2022 வணிக ரீதியான உற்பத்தியை தொடங்குவதற்கான பணிகள் மிக விரைவாக போர்க்கால அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8,800 டன் நிலக்கரி தேவை என்ற நிலை இருக்கின்றது. அதற்கான